ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்து சமையல். இன்னைக்கு ருத்து சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ஓட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஓட்ஸ் செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்துடலாம். ஒரு கப் ஓட்ஸு, ஒரு கப் மில்க்கு, இந்த கப்பால் 2 கப் தண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு பீஸ் ஆப்பிளை துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வால்நட்டு 3 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரைஸின் ஒரு 10-15 எடுத்திருக்கேன். 2 டேட்ஸு, தேவையான அளவு உப்பு. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சு எடுத்து வச்சுருக்க 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் எடுத்து வச்சுருக்க ஓட்ஸ் சேர்த்துக்கிறேன். ஓட்ஸ் சேர்த்து கிண்டி விடுறேன். ஓட்ஸ் போட்டு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இப்போ ஓட்ஸ் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இதை ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சு வேக விட்டுக்கிறேன். ஓட்ஸ் நல்லா குக் ஆச்சு. பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள், ரைஸின், வால்நட், டேட்ஸ் எல்லாம் 1 பை 1 சேர்த்துக்கிறோம். நட்ஸ் ஆப்பிள் எல்லாம் குக் ஆகும்போது சேர்க்க வேண்டியதில்லை. அப்படி சேர்த்தோம் அப்படின்னா அதில் உள்ள கிரன்ச்சினஸ் எல்லாம் போயிடும். ஸோ தட் வெந்த பிறகு சேர்த்தோன்னா நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பிள் வால்நட்டில் உள்ள கிரன்ச்சினஸ் அப்படியே கிடைக்கும் நமக்கு. ஸோ தட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், யம்மியான ஹெல்த்தியான ஓட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஹெல்த்தியான ஓட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ருத்து சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.